ஹாய் அம்பிகோஸ், வெல்கம் டு கைமிஸ்டரோ. இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் நியூ ஜெர்சி பகுதியில் உள்ள பைன் பேன்ஸ்கிற இடத்துல உள்ள த ஜெர்சி டெவிலுங்கிற ஒரு உர்பன் லெஜெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1735 பைன் பேன்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் ஒரு பெண்மணி தன்னுடைய 13 குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த இரவு நேரத்தை சுற்றி வெறும் கடும் இடி மழை காற்றோடு சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த லேடிக்கு அவங்களுக்கு பிறக்கப்பட அந்த 13 குழந்தை மேலே இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா, மே திஸ் வில் பி எ டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றா இப்போ பிறக்கிற அந்த குழந்தை வந்து ஒரு டெவிலாக பிறக்கட்டும்னு அவங்களுடைய அந்த மனசில் இருக்கிற வெறுப்பை வந்து அவங்க வார்த்தை மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க. அவ்வளோ போராட்டத்துலேயும் அந்த 13 குழந்தை பிறந்துச்சு. பிறக்கும்போது நார்மலாக பிறந்த அந்த குழந்தை சில வினாடிகள்லேயே அந்த அம்மா எப்படி அந்த லேடி வந்து என்ன மாதிரி ஒரு வார்த்தை அந்த குழந்தை வந்து டெவிலாக பிறக்கணும்ன்ற அவங்க சபித்தாங்களோ அதே போலவே அது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு டெவிலாக உருமாறி அங்கே பிரசவம் பார்த்துக்கிட்டு வந்த ஒரு ஆயாவை போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக பறந்து தப்பிச்சு போயிடுச்சு. அங்கே இருந்தது ஜெர்சி டெவிலுடைய உர்பன் லெஜெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜெர்சி டெவிலுடைய ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ் எப்படி கூட சொல்கிறாங்கண்டா, குதிரை தலையோட ஒரு வௌவாலோடைய ரெக்கையோட இப்படி பல மிருகங்கள் கலந்தப்போ ஒரு ட்ராகன் ஷேப்பில் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 feet டோரில் வந்து இந்த ஜெர்சி டெவில் இருக்கும்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இதுவும் ஜெர்சி டெவிலோட முக்கியமான ஹைலைட் என்னென்றா, இதனுடைய அந்த சிவப்பு நிற கண்கள். இதை இரவில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இதனுடைய கண்கள் வந்து மிகவும் ரெட்டாக, அதாவது அந்த ஷைனிங் ரெட்டாக, அந்த ஒரு அதை பார்க்கும்போதே வந்து அந்தளவுக்கு ஒரு சிவப்பு கலரில் ஒரு லைட் மாதிரி இருக்குமா அந்த கண். இந்த ஜெர்சி டெவில் வந்து காலையிலையும் பல பேர் பார்த்துருக்காங்க, நைட்லேயும் பல பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தன்மை வந்து எப்படின்னா வந்து இது வந்து மக்களுக்கு பயப்படுற மாதிரி இதனுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. அங்கே உள்ள மக்களுடைய என்கவுண்டரை பற்றி பார்க்கும்போது ஏன்டா இது வந்து பகல்லையும் இது வந்து மக்களை வந்து பயம் பிடிச்சிருக்கிறது சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்றா, இந்த ஜெர்சி டெவில பார்த்ததாக சொன்னது சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேன்கள் மற்றும் போஸ்டல் ஆஃபீஷியல் போலீஸ்காரங்களே வந்து இந்த ஜெர்சி டெவில பார்த்ததாக ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜோசப் போனபர்தே, அதாவது நெப்போலியன் போனபர்தேயோடைய சகோதரர், அதாவது அவர் வந்து ஸ்பெயினோட கிங்கு, அவரும் வந்து இந்த ஜெர்சி டெவில பார்த்ததாக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தடவை வந்து அந்த பைன் பேரன்ஸ் காட்டுப்பகுதியில் வேட்டையாடிட்டு இருக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெப்போலியன்டா யார், அவர் எவ்வளோ பெரிய கொங்கர்ன்னு. ஸோ அவருடைய காலகட்டத்திலையுமே வந்து இந்த ஜெர்சி டெவில வந்து பல சோல்ஜர்ஸ் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனுடைய பிரதரே வந்து இந்த ஜெர்சி டெவில பார்த்ததை ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. அது வந்து ரெக்கார்ட்லேயும் ஆஃபீஷியலாக இருக்குது. 1939 நியூ ஜெர்சி கவர்னராக இருந்த வால்டர் எட்ஜ் வந்து ஜெர்சி டெவில வந்து ஆஃபீஷியல் ஸ்டேட் டெமண்டாக, அதாவது ஆஃபீஷியல் ஸ்டேட் டெமனாக வந்து அங்கீகரிச்சிருக்காரு. மேலே அவர் என்ன சொல்லியிருக்காருன்றா, When I was a boy, I was never treated with a boogeyman. We were treated with a jersey devil. அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பூஜிமேனை பார்த்து பயப்படல, ஆனால் ஜெர்சி டெவிலை பார்த்து பயந்துருக்கேன். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்டா, இந்த ஜெர்சி டெவிலை பற்றி வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்டா, வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு லெஜெண்டு சொல்கிறத விட ஒரு லிவிங் லைஃப் ஃபோசில்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்டா, வந்து இந்த உர்பன் லெஜெண்ட் இருக்குங்கிறத, இந்த ஜெர்சி டெவிலான உர்பன் லெஜெண்ட் இருக்குங்கிறத வந்து ஒரு சாதாரண மக்களோ இல்லை வெறும் கிராமத்து மக்களோ மட்டும் சொல்லுங்க. இதை பற்றி சொன்னது பூராவே வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலான எஜுகேட்டட், அதாவது ஹை எஜுகேட்டட் பிஸ்னஸ் மேன், வெல்த்தியானவங்க, ஆஃபிஷியலாக வந்து ஆஃபிஷியல் வேலைகளில் உள்ளவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைலில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஜெர்சி டெவில பார்த்ததாகவும் இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் சயின்ஸ் வந்து ஜெர்சி டெவிலுங்கன்னு ஒன்று இருக்கிறத ஏற்றுக்கிற மறுக்க தான் செய்கிறாங்க. சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றா, அப்படி இருந்துச்சுன்றா எங்களுக்கு நீங்கள் ஒரு சோலிடான எவிடன்ஸை காட்டுங்க, அதாவது அதனுடைய டிஎன்ஏவோ இல்லை அதனுடைய
ஒரு ஏதாவது அதனுடைய உடல் பாகங்களோ உபரி பாகங்களோ இந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து இதை சயின்டிஃபிக்காக வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 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 டேமன் இருக்குங்கிறத பற்றி அப்படின்னு வந்து சயின்ஸ் இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாதத்தை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ், இந்த ஜெர்சி டெவல் உண்மையா இல்லை இது வரும் அர்பன் லெஜெண்டா இல்லை இது வந்து சிலரால் சில காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதையா? உங்களுடைய காமெண்ட்டை கரெக்டாக இதை சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ். Thank you.